போகணும் போகணும் அப்படின்னு துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன், நம்ம மக்கள்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கல சந்தோஷம் தான் சார். முத முதல்ல இதை நான் சொல்லி சொல்லி சலித்து போன கதையாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துருந்தேன் சார். அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸஸ் சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலைக்கு கேட்குறாங்க, அங்கே 12000 சம்பளம்னு சொன்னாங்க, 1000 திரகம் சேலரி. என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை. நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன், டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார், எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க, காசு கொடுக்குன்னு சொன்னாங்க, கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே. அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாதுபோது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னால வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போகணும் சார்னு. நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார். அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன். ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன், அவர் வந்து என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு. எனக்கு யாரும் தெரியாது, ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார். பாஸ்போர்ட் கிடச்சிது, வாங்கிட்டு ஊருக்கு போனேன், ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார், அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 75 வயசு, எனக்கு 20 வயசு. அப்போது அவர் வந்து என்ன 21 வயசு எனக்கு. அவர் வந்தார் விஜய் அப்படின்னாப்புல, கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது. நம்ம துபாயில் பெரிய அளவு போகிறோம்டா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போகிறேன். அங்கேருந்து ஒரு 15-20 நிமிஷம் என்னோடய ரூமு, அது மாதிரி ஒரு 6-3 பெட் ஒன்று கொடுத்து அங்கே கொடுத்தாங்க. அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி கோயிலுக்கும் போயிட்டோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம பெரிய ஆள் ஆகிறதுன்னு சொல்லிட்டு சாமி பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன், முதலாளியை பார்த்தேன். ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறலை. அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது, நான் சம்பாரிச்சு போனேன், மாதம் 10000 அனுப்பிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே சுத்தினேன் இல்லை, இப்போ நான் போகும்போது 3 வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்ப மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கனவுகளோட இளமையாக இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும், 20 வயசு எல்லாருக்கும் எதையாக சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள், அங்கே தான் சுற்றிருக்கேன், அங்கே தான் ஏங்கியிருக்கேன், எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன். ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது 75000 ரூபா கிடச்சிருந்தேன், அங்கே தான் போயிருப்பேன் நான். என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து 10 பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல. நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றின, அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், அந்த காசு போட்டால் தம்சப் எடுத்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வரல, அது வெண்டிங் மிஷின். ஒரு தரம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஏன்னா அங்கேருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலைமை அதுதான், ஏன்னா காசு இஷ்டத்து செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, கொண்டாட்டெல்லாம் முடியாது. அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சமைச்சு பிரியாணி கிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெலாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே கிரிக் இருக்கும், அந்த ஊரை பரதுபாய் தேரதமாக இருக்கும், அங்கே போய் சும்மா இருந்துட்டு திரும்பி முடி, இவ்வளோ தான் இருக்கும். ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்காது, இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது. ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தது, எனக்கு இது தெரியவே இல்லை.